நமசிவாய. ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் ஒருமுறையேனும் கட்டாயம் சென்று தரிசிக்க வேண்டிய அவிட்டம் நட்சத்திர பரிகார கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குழந்தைகளின் கல்வி அறிவு வளர்ந்து ஞானம் பெறவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் அனைத்து குழந்தைகளும் கட்டாயம் வழிபட வேண்டிய சக்தி வாய்ந்த திருத்தலம் இது. மேலும் பல ஆண்டுகளாக திருமணத்தில் ஏற்படும் தடை நீங்கவும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கவும் வியாபார விருத்தி அடையவும் மன உளைச்சல் நீங்கி மன நிம்மதி பெற வழிபட வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகார தலமாகவும் இத்திருத்தலம் உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கீழக்கொற்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தலம். மிகவும் பழமையான இந்த திருத்தலத்தின் தல வரலாறு, கோவிலின் அமைப்பு, சிறப்புக்கள், வேண்டுதல்கள், திருவிழாக்கள், வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பார்க்கலாம். வேதங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் பொறுப்பு பிரம்மாவுக்கு இருந்தது. இருப்பினும் பிரம்மாவின் கவனக்குறைவான காலகட்டத்தில் மது மற்றும் கைடப என்ற இரு அரக்கர்கள் பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை பறித்து அதனை கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தனர். இதனால் பிரம்மாவின் படைப்பு தொழில் பாதிப்படையவே கலங்கிய பிரம்மா வேதங்களை மீட்பதற்கான வழியை விஷ்ணு பகவானிடம் வேண்டினார். அதனால் விஷ்ணு பகவான் பிரம்மாவின் வேண்டுதலை ஏற்று கடலுக்கு அடியில் இருந்த வேதங்களை மீட்டு மீண்டும் அவற்றை பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். இருந்தாலும் பிரம்மாவினால் முன்பு போல் இயல்பாக படைப்பு தொழிலை செய்ய முடியவில்லை. எனவே அவர் விஷ்ணுவின் ஆலோசனைப்படி இத்தலம் வந்து சந்திர புஷ்கரணியில் நீராடி அடிப்பிரதட்சணம் செய்து சிவனை வழிபட்டு வந்தார். பிரம்மனின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த எம்பெருமான் ஈசன் ஒரு ஆவணி அவிட்ட நட்சத்திர நாளில் பிரம்மனுக்கு காட்சியளித்து ஞானம் கொடுத்து ஆசி வழங்கினார். அன்று முதல் பிரம்மா மீண்டும் சிறப்பாக தனது படைப்பு தொழிலை புரிந்தார். பிரம்மாவுக்கு எம்பெருமான் ஞானம் வழங்கிய தலம் இது என்பதனால் இத்தல இறைவன் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஆவணி அவிட்ட நட்சத்திர நாளில் எம்பெருமான் ஈசன் பிரம்மனுக்கு காட்சியளித்து ஞானம் கொடுத்ததால் இது அவிட்ட நட்சத்திர பரிகார கோயிலாக போற்றப்படுகின்றது. இந்த திருத்தலம் அமைந்துள்ள இந்த இடத்திற்கு கொற்கை என்ற பெயர் எப்படி வந்தது என்பதற்கு கூறப்படும் மேற்கோளினை இப்போது பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் 18 சித்தர்களில் ஒருவரான கோரக்கர் சித்தர் இப்பகுதியில் உள்ள சிவதலங்களை தரிசித்து வந்தார். அப்படி அவர் இத்தலத்திற்கு வந்தபோது இருட்டி விடவே இங்கிருந்த பொது மடத்தில் தங்கினார். அந்த சமயத்தில் இந்த மடத்தில் ஏற்கனவே நிறைய பக்தர்கள் தங்கியிருந்தனர். பல சிவஸ்தலங்களுக்கு சென்று வந்த அசதியில் கோரக்கரும் நன்றாக உறங்கிவிட்டார். நள்ளிரவு வேளையில் திடீரென கண் விழித்த கோரக்கருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், இவரைப் போலவே இந்த மடத்தில் தங்கியிருந்த சிவபக்தை ஒருவரின் சேலையானது இவரது கைமேல் கிடப்பதனை பார்த்த சித்த புருஷரான கோரக்கர் மிகவும் வருந்தினார். உடனே இதற்கு பிராயச்சித்தம் தேடி அரிவாளால் தன் இரு கைகளையும் வெட்டி கொண்டார். பின் இந்த மடத்திலேயே சில காலம் தங்கி தனது தோஷம் நீங்க இங்கிருந்த சந்திர புஷ்கரணியில் நீராடி தனது குறுகிய கையால் தாளம் போட்டு இத்தல ஞானபுரீஸ்வரரையும் புஷ்பவல்லியையும் தினமும் வணங்கி வந்தார். கோரக்கரின் பக்தியில் மகிழ்ந்த எம்பெருமான் ஈசன் கோரக்கருக்கு மீண்டும் கைகள் வர அருளாசி புரிந்தார். சித்தரின் கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. கோரக்கர் கை வெட்டுப்பட்டதால் இத்தலம் கோரக்கை எனவும் சிறிது காலம் குறுகிய கைகளில் பூஜை செய்ததால் குறுக்கை எனவும் வழங்கப்பட்டு தற்போது கொற்கை என்று மருவியுள்ளது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததா இத்திருக்கோவிலின் வரலாற்று மேற்கோளினை பார்க்கலாம். இது மிகவும் பழமையான திருக்கோயில். இங்குள்ள மூலக்கோயில் 2000 ஆண்டுகள் பழமையானது என கூறப்பட்டாலும் இங்குள்ள கட்டிட அமைப்பு கோயில் 3ஆம் குலோத்தங்க சோழன் காலத்தைச் சேர்ந்தது. இங்குள்ள கல்வெட்டுக்களின்படி இது கட்டப்பட்ட போது கோயில் வளாகம் 7 பிரகாரங்களுடன் மிகப்பெரியதாக இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று நாம் காண்பது 2 பிரகாரங்கள் மட்டுமே. இவ்வூர் கீழக்கொற்கை என்றும் குலோத்துங்க சோழீச்சரம் எனவும் அக்காலத்தில் அழைக்கப்பட்டதாக கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. அடுத்ததா
இந்த திருக்கோயிலின் வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் பற்றி இந்த திருத்தலத்தின் குருக்கள் நம்மோடு பகிர்ந்துள்ளார். அதை இப்போது பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பத ஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலயம் செல்வீர் பக்த ஜனங்களுக்கு இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர்தம் கை. அருள்மிகு புஷ்பவல்லி உடன் உரை. பிரம்மபுரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பிரம்மஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் கீழக்கொற்கை கிராமம் கும்பகோணம் வட்டம் குடந்தை கும்பகோணம் வட்டம் தஞ்சை மாவட்டம் தமிழகம். இவ்வாலயமானது மிகவும் பழமையான, சுமார் 1000 வருடங்களுக்கு மேலாக 3 குலோத்துங்க சோழன் என்ற சோழ பெருமானால் கட்டி வைக்கப்பட்ட கற்றளியாகும். இவ்வாலயத்திலே ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம் அன்று பிரம்மதேவன் ஆலயத்திற்கு வந்து இழந்த தன்னுடைய ஞானத்தை பெறுவதற்காக அந்த நட்சத்திர தினத்தன்று இறைவனை வணங்கி நீராட்டி அபிஷேக ஆராதனைகளை செய்யப்பட்டு மீண்டும் இறைவனிடமிருந்து தன்னுடைய இழந்த ஞானத்தை பெற்றதாக ஐதீகம். ஆகவே இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரோடு பிரம்ம ஞானபுரீஸ்வரர் என்ற இயற்பெயரும் உண்டு. அதனால்தான் இவ்வாலயம் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் அப்படி என்று அழைக்கப்படுகின்றது. கோரக்க சித்தர் ஒரு முறை இவ்வாலயத்திற்கு வந்து அனுதினமும் இறைவனுக்கு அடியார் பணிகள் செய்யும் பொழுது பக்கத்தில் உள்ள சத்திரத்திலே படுத்துறங்கும் தருவாயிலே ஒரு பெண்ணின் தலைப்பானது தன்னுடைய கைகளிலே பட்ட காரணத்தினால் தன்னுடைய 2 கைகளையும் தானாகவே முன்வந்து வெட்டி கொள்கின்றார். அப்படிப்பட்ட இழந்த கைகளோடு இறைவனுக்கு அனுதினமும் வந்து சிவத்துண்டினை செய்து மீண்டும் இழந்த கைகளை பெற்றதாக ஐதீகம். அதனால்தான் இவ்வூர் குறுக்கை என்று பெயரானது. குறுக்கை மருவி இப்பொழுது குறுக்கையாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட இவ்வாலயத்தில் பிரம்மதேவன் அவிட்ட நட்சத்திரத்தன்னி அன்று இங்கு வந்து வழிபட்டதனால் அவிட்ட நட்சத்திர பரிகார ஸ்தலமாக இருக்கின்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இவ்வாலயமானது ஒவ்வொரு மாதமும் விசேஷமாக அவிட்ட நட்சத்திரம் அன்று இறைவனுக்கு பிடித்தமான அனைத்து விதமான ஹோமங்கள், அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாலயத்திலே அடி பிரதட்சணம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. அடி பிரதட்சணம் ஆவணி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய நட்சத்திரத்தன்று அடி பிரதட்சணம் செய்து இறைவனுக்கு நிலக்கடலை முந்திரியினால் மாலைகளை கட்டி இறைவன் பிரம்மபுரீஸ்வரருக்கும் நந்திகேஸ்வரர் இங்கே இருக்கின்ற நந்திகேஸ்வரருக்கும் கட்டி வழிபட்டால் இழந்த ஞானத்தையும் இழந்த செல்வத்தையும் புத்தருடைய திருப்பட்டூர் போல் தங்களுடைய இழந்த ஞானத்தை பெறுவது ரொம்ப அற்புதமான ஒரு தலமாகும். இவ்வாலயத்திலே 2 நந்தியானது ஒரு சேர இருக்கின்றது.
அந்த நந்தியினை பிரதோஷம் சனி பிரதோஷம் அன்று பிரம்மதேவனும் புஷ்பவல்லி அம்பிகாவும் இருவரும் சேர்ந்து சூஷ்ம ரூபமாக இறைவனை பூஜை செய்வதாக ஐதீகம். ஆகவே இவ்வாலயத்திலே சனி பிரதோஷம் மிகவும் முக்கியமான விசேஷமான நிகழ்ச்சியாகும். மேலும் இவ்வாலயத்திலே இரு நந்திகளுக்கும் சேர்ந்தாற்போல் நிலக்கடலை முந்திரி மாலையை சேர்த்து அணிவித்து அடிப்பிரதட்சணம் செய்து அர்ச்சனையும் செய்து வழிபட்டால் திருமணங்கள் கைகூடும் என்று வரலாறு. மேலும் இவ்வாலயம் மிகவும் பழுதடைந்து சிதிலமடைந்து இருக்கின்றது. இவ்வாலயமானது மிகவும் சீரும் சிறப்புமாக பெருஞ்சாந்து பெறுவதா என்று சொல்லக்கூடிய திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற இவ்வூர் மக்கள் அனைவரும் ஆவலாக இருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலானது ராஜகோபுரமின்றி மொட்டை கோபுரமாக கிழக்கு பார்த்தவாறு காட்சியளிக்கிறது. கோயிலின் நுழைவு வாயிலினை கடந்து உள்ளே சென்றால் நமக்கு காட்சியளிப்பது நந்தி மண்டபமும் பலிபீடமும். இந்த நந்தி மண்டபத்தில் எம்பெருமான் ஈசனுக்கும் அம்மனுக்கும் எதிரில் உள்ள இரண்டு நந்தியும் ஒரே மண்டபத்தில் அமைந்திருப்பது தனி சிறப்பு. அதோடு ஆலயத்தினுள் அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முகப்பு மண்டபம் என நீண்ட மண்டபங்களுடன் உள்ளது. இந்த திருக்கோயிலின் சுவர்களில் பல கல்வெட்டுக்கள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த திருத்தல இறைவனான எம்பெருமான் ஈசன் கிழக்கு நோக்கிய சன்னதியில் லிங்க திருமேனியில் பிரம்மஞானபுரீஸ்வரராக திருக்காட்சி அளிக்கிறார். இந்த தல இறைவியான அம்பாள் புஷ்பவல்லி தாயார் தெற்கு நோக்கிய சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். முக மண்டபத்தில் முனிவர் ஒருவர் கூப்பிய கரங்களுடன் உள்ளதை நாம் காணலாம். அருகில் விநாயகர், அருகில் மாடத்தில் அதிகார நந்திகேஸ்வரர் திருவுருவமும் உள்ளது. கருவறையின் தேவகோஷ்டத்திலும் பிரகாரத்திலும் நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, உமையொருபாகன், பிரம்மா, துர்கை, விநாயகர், முருகன், வள்ளி தேவானை, நாகர், இரட்டை பைரவர், சந்திரன், வில்லுடன் காட்சி தரும் கிராதமூர்த்தி ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். இந்த திருத்தலத்தின் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தீர்த்தமாகும். இத்திருத்தலத்தின் தல விருட்சம் வன்னி மரமாகும். அடுத்ததா இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நட்சத்திர நாளிலோ ஆவணி அவிட்டத்தன்றோ இந்த திருத்தலத்திற்கு வந்து அடிப்பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்தால் அவர்களின் தலையெழுத்து மாறி பல நன்மைகள் உண்டாகும் என்பது ஐதீகம். அதே போல நீண்ட நாட்களாக தடைபடும் திருமணம் நடைபெறவும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவவும், வியாபார விருத்தி, மன உளைச்சல் நீங்க, தோஷங்கள் நிவர்த்தியாக, குழந்தைகளின் கல்வியறிவு மேம்படவும் இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு. முந்திரி பருப்பு, நிலக்கடலை இரண்டையும் கலந்து மாலை கட்டி வெளிமண்டபத்தில் உள்ள இரட்டை நந்திக்கு அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம். அடுத்ததா இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம். இவ்வாலயத்தில் சிவராத்திரியானது மிகவும் விமரிசையாக நடைபெறுகிறது. அதோடு ஆவணி அவிட்டம் நாளில் நூல் மாற்றும் விழா நடத்தப்படுகிறது. அடுத்ததா இந்த கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து தாராசுரம், முழையூர் வழியாக மருதாநல்லூர் செல்லும் வழியிலும் கீழ்கொற்கையில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயிலினை நாம் அடையலாம். இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம். வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம். அடுத்ததா இந்த திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம். இத்திருக்கோவில் தினமும் காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், அதன் பின் மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது. இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கீழக்கொற்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிரம்மஞானபுரீஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு. இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க. அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வாழ்க வளமுடன்.
ஓம் நம சிவாய. Thank you.